அனைவருக்கும் வணக்கம். நான் லவாஜி. தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு அழகான காதல் கதை. தருண், தாரிணி ரெண்டு பேருமே வில்லேஜில் தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு காதல் பண்ணாலும் தாரிணி ரொம்ப ப்ராக்டிக்கலான பொண்ணு. அண்ட் தருண் பற்றி சொல்லணும்னா, தான் காதலிச்ச பொண்ணை கைப்பிடிக்கிறதுக்கு என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கணும்னு நினைக்கிற பையன். அண்ட் அவனோட அந்த குடும்பம், அந்த அழகான கிராமம், அவன் ஆசையாக காதலிச்ச அவளோட காதலி, இது மூணு விஷயமும் இல்லைன்னா தனக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சா, அதுதான் அவனோட ப்ளஸ் அண்ட் அதுதான் அவனோட மைனஸ். இது மூணு மட்டுமே தன்னோட வாழ்க்கையில்னு புரிஞ்ச போது அந்த கிராமத்தை விட்டு அவனால் போகவும் முடியல. தாரிணி தான் அவனை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வச்சா. கண்கள் நிறைய கண்ணீரே வழிஞ்சாலும் அதை கொஞ்சம் கூட அவன் முன்னாடி காட்டிக்காம அவன் பஸ் ஏறின அடுத்த செகண்ட் தரையில் விழுந்த அவளோட கண்ணீருக்கு அந்த தரையே தான் கணக்கு சொல்லி ஆகணும். சிட்டிக்கு வந்த தருணோட லைஃப் ஒவ்வொரு நாள் இரவும் நரகத்தை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த கிராமத்தோட மண் வாசனை, தன் காதலியோட பாசம், தன் குடும்பத்தோட நேசம், இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணான். இதெல்லாத்தையும் ரொம்ப தேடினான். ஆனால் அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் அடுத்த வேலையை பார்த்து போக ஆரம்பித்தான். ஒரு நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். கிராமத்தில் இருக்கும்போது கை நிறைய காசு இல்லைனாலும் மனசு நிறைய நிம்மதி இருந்துச்சு. ஆனால் இப்போது கை நிறைய காசு கிடைச்சாலும் அந்த காசை செலவு பண்ணுறதுக்கு கூட அவனுக்கு மன நிம்மதி இல்லை. தினமும் தாரிணிக்கிட்ட பேசுவான். நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்கினியா, என்ன பண்ணுற, இதெல்லாம் டெய்லி கான்வர்சேஷனில் ஒரு ஃபார்முலான ஒன்றா தான் தெரியும். ஆனால் இதையும் தாண்டி அவங்க நிறைய விஷயங்களை பற்றி பேசினாங்க. ஆனாலும் அவங்க அதிகமாக பேசின ஒரே விஷயம், இவங்க பிரிவால் உணர்ந்த அந்த கஷ்டங்களையும் காயங்களையும் ஒன்றா ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்படி தான் ஒரு நாள், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் பேசாமல் ஊருக்கே கிளம்பி வந்துடுவா அப்படின்னு கேட்டான். அதுக்கு தாரிணி, நம்ம நிலைமை உனக்கு தெரியும்ல, நம்ம சூழ்நிலை இப்படி இருக்குல்ல, பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம்ல, இப்படிலாம் எந்த வார்த்தையும் சொல்லாமல் நீ பார்க்குற அதே நிலவை தான் நானும் பார்த்துட்ருக்கேன். நான் பார்க்குறதோட பிரதிபலிப்பாக தான் அது ஒன்றை பார்த்துட்ருக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு நக்கலாக சிரித்த தருண், நல்லா பேச கற்றுக்கிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு விஷயம், நீயும் நானும் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஜஸ்ட் நீயும் நானும் மட்டும்தானே, அதில் எதுக்கு இன்டர்மீடியராக அந்த நிலவு அப்படின்னு கேட்டான். ஸோ இவங்களுக்கு இடையில் அந்த இயற்கைக்கு கூட இடமில்லை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸை. ஆனால் இவங்க உறுதியாக இருக்கிற ஒரே விஷயம், இந்த டிஸ்டன்ஸ் இவங்களோட அன்பை கொள்ள முடியாதுன்னு, இதே டிஸ்டன்ஸ் இவங்க காதலை இன்னும் அதிகம்தான் படுத்தோன்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் கப்பலில் பார்த்தாலோ, அல்லது நீங்களே இந்த கப்பலில் ஒருத்தராக இருந்தாவோ, ஜஸ்ட் ஷேர் வித் யுவர் பார்ட்னர். நன்றிகள் பல. லவ விஜய், ஹாவ் அ நைஸ் டே.